ஹலோ மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து ஒரு புது டாப்பிக்கில் நம்ம பேசுவோம். இன்றைக்கி டாபிக் என்னென்னா, எல்லோரும் வந்து ஒரு மேனேஜருக்கும் ஒரு டீம் மெம்பருக்கும் நடுவில் இருக்க ரிலேஷன்ஷிப் எப்படி பில்ட் பண்ணுறது அப்படின்றது தான். இது வந்து மேனேஜருக்கு டீம் மெம்பருக்கும் மட்டும் அப்ளிகபிள் ஆகாது. இந்த கான்செப்டை நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட், டீச்சர்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும், பட் ஆல்மோஸ்ட் திஸ் கான்செப்ட் இஸ் தாட் ப்ராசஸ் வில் பி சேம். ஓகே, ஸோ மேனேஜருக்கும் டீம் மெம்பருக்கும் ஏன் இதை நான் பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் நிறைய விஷயம் பார்த்துருக்கேன். ஓகே, ஸோ ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் கான்ஃப்ளிக்ஸ்லாம் இருக்கும். ஓகே, அந்த கான்ஃப்ளிக்ஸ்லாம் ஏன் வருது, அதை வந்து எப்படி அவாய்ட் பண்ணலாம், இது இருந்தால் தான் உங்கள் ஒர்க் ஸ்பேஸில் கொஞ்சம் பீஸ்ஃபுல்னஸ் இருக்கும், அது சமயத்தில் நீங்கள் நல்லாவும் பெர்ஃபார்ம் பண்ண முடியும், அதே சமயத்தில் உங்கள் டீமும் வந்து நல்லா வந்து ரிசல்ட் ஈல்டு பண்ணும் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நிறையா ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது, சில ப்ராப்ளம்ஸ்லாம் அதெல்லாம் நம்ம பற்றி பேசுவோம். ஸோ மெயினாக நான் ஒரே விஷயத்தெல்லாம் டச் பண்ண விரும்புகிறேன். ஓகே, இவங்க எப்படி வந்து பார்க்குறாங்க, மேனேஜர்ஸ் டீம் மெம்பர்ஸ் வந்து எப்படி பார்க்குறாங்க, என்ன பண்ணலாம், அந்த சைட்லேருந்து என்ன எஃபெக்டிவாக பண்ண முடியும், இது மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இன்னும் நிறைய டாபிக்ஸ் நம்ம பேசுவோம் மற்ற வீடியோஸில். மேனேஜ்மெண்ட்ன்றது வந்து பெரிய விஷயம், டீம் மெம்பர்ஸோட டெக்னிக்கல் ரோல்ன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஆனால் இப்போதைக்கு எப்படி ஒரு எஃபெக்டிவ் அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே வர்றது, ஓகே, அது மட்டும்தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். ஸோ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, ஒரு மேனேஜர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒருத்தர் வந்து ஒரு மேனேஜர் ஆன உடனே அவர் என்ன நினைக்கிறேன்னா, இது என் டீம், நான் சொன்னது தான் பண்ணணும். ஓகே, நான் வந்து டீமை வந்து மேனேஜ் பண்ண போகிறேன், நான் வந்து டீமை வந்து கண்ட்ரோல் பண்ண போகிறேன் அப்படின்ற எண்ணம் வந்துடும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த எண்ணம் தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஓகே, அதுதான் பண்ண போகிறீங்க, ஆனால் எப்படி பண்ண போகிறீங்கன்றது வந்து கொஞ்சம் மேட்டர் இருக்குது அதில். ஓகே, அதாவது நீங்கள் நினைக்கிறதெல்லாம் அப்படியே வந்து இப்படி பண்ண முடியும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, கண்ட்ரோல் பண்ண போகிறேன், நான் மேனேஜ் பண்ண போகிறேன், நான் ஹேண்டில் பண்ண போகிறேன்னு அப்படியெல்லாம் நீங்கள் பண்ண முடியாது. மேனேஜ் பண்ண போகிறீங்கன்னா என்ன பண்ண போகிறீங்க, கண்ட்ரோல் பண்ண போகிறீங்கன்னா என்ன பண்ணுங்க, ஒருத்தனை எழுத்து உட்கார வச்சு நீங்கள் வேலை பண்ண போகிறீங்களா, இல்லை என்ன பண்ண போகிறீங்க? ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம பேசுகிறதும் நம்ம பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஓகே, அங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து உங்கள் டீமை வந்து நீங்கள் கண்ட்ரோல்லாம் பண்ண வேண்டாம், நீங்கள் அவங்கள வந்து ஃப்ரீயாக விட்டாலே அவங்க வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. நீங்கள் பண்ண வேண்டிய உங்களோட வேலை ஃபஸ்ட்டு பொறுப்பு என்னென்னா, உங்களுக்கு தேவையான டீமை நீங்கள் செட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பொறுப்பில் இருக்கீங்களோ அந்த பொறுப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன டெலிவரி பண்ண போகிறீங்களோ, இப்போ ப்ராஜெக்ட் மேனேஜர்னால் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டீம் மெம்பர்ஸ் வேணும். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ஹெல்த் கேர் இதில் இருக்கீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டீம் மெம்பர்ஸ் வேணும். ஸோ உங்களோட ஸ்கில் செட், உங்கள் டீம் மெம்பர்ஸோட ஸ்கில் செட்டை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டீமை வந்து ஃபார்ம் பண்ணணும். யார் இருக்குது, யார் இருக்க வேண்டாம், எந்த ஸ்கில் செட் வேணும், எந்த ஸ்கில் செட் வேண்டாம் அப்படின்னு சொல்லி. எல்லா டீமுக்கும் எல்லா ஸ்கில் செட்டும் தேவையில்லை இல்லையா. ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் வாட் கைண்ட் ஆஃப் டீம் யூ ஹேவ். ஸோ என்ன டீம் உங்கள்கிட்ட இருக்கோ அதுதான் உங்களுக்கு அது தேவைப்படும். ஓகே, ஸோ அது ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணணுங்க. ரெண்டாவது விஷயம் நீங்கள் பண்ண வேண்டியது, ப்ராப்பர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் செட் பண்ணணும். ஓகே, நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணி நீங்கள் என்ன டெலிவர் பண்ண போகிறீங்க அப்படின்றத டீம் மெம்பர்ஸ்க்கு தெளிவாக புரிய வைக்கணும். ஓகே, இது வந்து ரெண்டாவது முக்கியமான விஷயம். இது ரெண்டு தான் நீங்கள் பண்ண வேண்டியதை தவிர, நீங்கள் வந்து டெய்லி போயிட்டு கண்ட்ரோல் பண்ணுறது, ஸ்க்வீஸ் பண்ணுறது, ஓகே, அன்னெசரி மேனேஜ்மெண்ட் வெயிட் போடுறது, இதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயம், இதெல்லாம் வந்து சரியாக போகாது. ஓகே, இதெல்லாம் வந்து ப்ரெஷர் தான் ஆட் பண்ணும் ஒரு டீமில். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன வேணும்னா, யூ ஷுட் ஹாவ், நீங்கள் வந்து டீமுக்குள்ளே என்ன நடக்குன்ற ஒரு பார்வை இருக்கணும், ஒரு இன்சைட்னு சொல்லுவாங்க, நீங்கள் அந்த இன்சைட் வந்து இருக்கணும். ஓகே, அதுக்கு வந்து ஒரு வீக்லி ஒரு டிஸ்கஷன் போடலாம், இல்லை வந்து வீக்லி டுவைஸ் டிஸ்கஷன் கூட போட்டுக்கலாம், அந்த மாதிரிலாம் பண்ணலாம். அந்த மாதிரி இல்லைன்னா தனித்தனியாக கூட பேசலாம், இந்த பேசி நீங்கள் வந்து இன்சைட் வாங்கிக்கலாம். ஆனால் இட்ஸ் இம்பார்ட்டண்ட் என்னென்னா, நீங்கள் வந்து டீமுக்குள்ளே என்ன நடக்குதுன்றத ஃபஸ்ட்டு க்ளீனாக தெரிஞ்சுக்கணும். என்ன ப்ராப்ளம் இருக்குது, என்ன கஷ்டம் இருக்குது, என்ன ஃப்ளெக்சிபிலிட்டி வேணும், என்ன அடிஷ்னல் சப்போர்ட் வேணும் டீமுக்கு, இதுதான் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு டிஸ்கஷன் மூலமாக தான் வருமே தவிர, நீங்கள் வந்துட்டு நான் சொல்கிறது தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வேலைக்கே ஆகாது. ஓகே, நீங்கள் என்ன பண்ணணும்னு வேணால், நீங்கள் என்ன டெலிவர் பண்ணணும், என்ன ரிசல்ட் வேணுன்றது வேணால் நீங்கள் சொல்லாமே தவிர,
ஒரு விஷயம் வந்து என்ன பண்ணணும்னு சொல்லலாம், ஆனால் எப்படி பண்ணுன்றதை அவங்ககிட்ட விட்டணும். ஓகே, அதுக்கு தான் அவங்க இருக்காங்க. எப்படி பண்ணுறதையும் நீங்களே சொல்லிட்டேன்னா அப்போ அவன் எதுக்கு இருக்கான், நீ சொல்கிறத பண்ணுறது இருக்கான் இல்லையா, அப்படி தான் நீங்கள் நினைக்கிறீங்க. ஸோ அப்படி கிடையாது. அப்படி அவனுக்கு வழி தெரியல, டீம் மெம்பர்ஸ்க்கு வழி தெரியல அப்படின்னா தென் நீங்கள் போயிட்டு ஒரு உங்களோட அட்வைஸை நீங்கள் கொடுக்கலாம். ஓகே, இல்லை நீங்கள் வந்து டைரக்ட் பண்ணலாம். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்தது ஓகே, டீம் மெம்பர்ஸ் சைட்லேயும் வந்து சிலதெல்லாம் பண்ணுங்க. ஓகே, டீம் மெம்பர்ஸும் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, ஓகே எனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காரு நான் பண்ணுறேன், அவர் வந்து கேட்கும்போது நான் முடிச்சிட்டேன்னா இல்லையா என்ன ஸ்டேட்டஸில் இருக்குதுன்னு நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். அது வந்து ரொம்ப தப்பான விஷயம். ஓகே, மேனேஜர்ஸ் வந்து இப்போ எல்லாருக்குமே நீங்கள் ஒன்று புரிஞ்சிக்கணும், எல்லாருக்குமே ஒரு ஒரு ரோல் இருக்குங்க. ஓகே, நீங்கள் வந்து அவருக்கு பதில் சொல்லணும், அவர் வந்து இன்னொருத்தருக்கு பதில் சொல்லணும், அப்படி தான் எல்லாருமே. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாருக்குமே ஒரு ஒரு பொறுப்புகள் இருக்குது. அவன் வேலையை தான் அவன் பார்க்க முடியும், நீ வந்து சரியாக ஒர்க் பண்ணுறியான்றதை தான் வந்து பின்னாடி நின்று பார்த்துட்டு இருக்க முடியாது. ஓகே, இப்போ மோஸ்ட் ஆஃப் தி டீம் மெம்பர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க. அவங்க வேலை பண்ணுவாங்க, வேலை பண்ணுறதே கிடையாது, வேலை கரெக்டாக பண்ணுவாங்க, ஆனால் அதை சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டேன்னா, அவங்களோட எண்ணம் என்னென்னா நம்மளை வந்து கேட்பாங்க, கேட்கும் போது சொல்லிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஓகே, இது வந்து எங்கேருந்து வருதுன்னா நம்ம ஸ்கூல்லேருந்தே இந்த எண்ணம் தான். ஓகே, ஏன்னா நம்ம வந்து ஏஞ்சி கேள்வி கேட்க மாட்டோம், டீச்சராக வந்து புரிஞ்சுக்கிறா புரிஞ்சுதாப்பா அப்படின்னு கேட்டால் அப்புறம் நம்ம சொல்லுவோம். அப்போட சில பேர் சொல்ல மாட்டாங்க, ஓகே என்ன மாதிரிலாம் வந்து சொல்ல மாட்டாங்க. ஸோ ஏன்னா நமக்கு அந்த உள்ள ஒரு பயம் இருக்கும், ஓகே ஐயோ தெரியலனா திட்டுவாங்களோ அப்படின்னு சொல்லி. ஓகே, ஸோ அதனால் வந்து நம்ம வந்து ஸ்கூல்லேருந்தே நம்மளை அப்படி பழகிட்டாங்க. ஓகே, அதனால் நமக்கு வந்து ஒர்க்கு போன பிறகும் ஒர்க்கும் இதே பிரச்சனை தான் வருது. ஓகே, நம்ம வந்து கேட்டால் மட்டும் பதில் சொல்லுவோம், இல்லைன்னா பேசவே மாட்டோம், அப்படி தான் நம்ம இருப்போம். ஸோ இப்படி இருக்கும்போது என்ன பிரச்சனைனா, அவரும் மேனேஜர் யாராக இருந்தாலும் சரி, ஓகே ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த ரோலில் இருக்கிறவங்க வந்து ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்களோட டென்ஷன் இருக்கும், அவங்களோட ப்ரெஷர் இருக்கும், அவங்களோட வேலையை அவங்க சரியாக டெலிவர் பண்ணுற மாதிரி இருக்கும், அவங்களுக்கும் தனி வேலைகள்லாம் இருக்கும், அதெல்லாம் அவங்க கரெக்டாக பண்ணணும் இல்லையா. ஸோ அவங்க வந்து உங்கள் பின்னாடியே நின்றுருக்க முடியாது. நீங்கள் பண்ண ஒரே தப்பு என்னென்னா, டைமில் அப்டேட் கொடுக்காதது தான். உங்களுக்கு எப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் சரியாக போகலான்னு தெரியுதோ, எப்போ வந்து ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு தெரியுதோ, எப்போ வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண டைமில் இது முடியாதுன்னு தெரியுதோ, உடனே நீங்கள் ரிப்போர்ட் பண்ணி ஆகணும். ஓகே, அதுதான் பேசிக்ஸ். அப்படி பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் வந்து டைம் சேவ் ஆகும், உங்களுக்கும் வந்து ப்ரெஷர் கம்மி. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயங்க. ஓகே, இதுதான் பெரும்பாலான மக்களுக்கு இதுதான் பிரச்சனை. ஓகே, அவங்க வந்து டிலே பண்ணி சொல்கிறது தான். ரெண்டாவது, நீங்களே போய் சொன்னீங்கன்னு வச்சிங்களேன், அப்டேட் பண்ணுறீங்க வச்சிங்களேன், இப்போ வந்து அவங்க சொல்லலாம், நீங்கள் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வேணும், ஐ வாண்ட் டு டாக் டு யூ, நான் உங்கள்கிட்ட பேசணும் அஞ்சு நிமிஷம், ஒரு ஜஸ்ட் அப்டேட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது தான் பண்ணியிருக்கேன், இதுதான் ஸ்டார்ட் பண்ணணும், இது தான் நீங்கள் சொன்னீங்க, இதுதான் அவுட்புட் வரணும், நாங்கள் இப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல இருக்கோம், நாங்கள் வந்து இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டோம், இன்னும் இந்த ரெண்டு ஸ்டெப்ஸ் இருக்குது, இந்த ரெஸ்ட்டை முடிச்சு நான் உங்களுக்கு கொடுத்துடலாம், நம்ம டெலிவரி பண்ணிடலாம், நம்ம ப்ராஜெக்ட் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம், நம்ம ஆக்ஷன் ஐட்டம்ஸ் க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்றத நீங்கள் அப்டேட் கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் அஞ்சு நிமிஷம் தான், இதில் ஒன்றும் பெரிய டைம்லாம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. இந்த அஞ்சு நிமிஷம் நீங்கள் அப்டேட் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் வந்து ஹாப்பியாக இருக்கும், சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும், தே ஹில் ஹாவ் அ குட் இம்ப்ரெஷன் ஆன் தி டீம் மெம்பர். சின்ன லாஜிக்கு பட் இட் மேக் எ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். நான் சொல்கிற வார்த்தையை கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிங்கனாலே வந்து உங்களுக்கு வந்து பெரிய ரேப்போ கிடைக்கும். ஓகே, ஒரு பெரிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும், ஒரு பெரிய வந்து சப்போர்ட் கிடைக்கும், ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு நம்பிக்கை வரும், அந்த நம்பிக்கை வந்து உங்களை ரொம்ப தூரம் கூப்பிட்டு போவாங்க. நிஜமாக சொல்கிறேன். ஓகே, இதை நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் நான் சொல்கிறேன் இதை. ஸோ அவ்வளோதான் அந்த டாப்பிக்கு நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ நம்ம ஆஸ் யூஷுவலாக வந்து நம்ம கடைசியில் ஒரு காமெடியான ஒரு விஷயம் பேசுவோம், பழமொழிகளை பற்றி. ஸோ போன வீடியோவில் வந்து நான் வந்து பழமொழி கேட்டிருந்தேன், 1000 பேரை கொன்னது தான் வந்து அற வைத்தியனா அப்படின்றது ஒரு பழமொழி சொல்லியிருந்தேன். அப்போ 1000 பேரை கொன்னது தான் வந்து பாதி டாக்டரை, என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, என்ன மேட்டர்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிறதுல டாக்டர்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த காலத்தில் வந்து எப்படி சொன்னோம், வைத்தியர்னு சொன்னோம். ஓகே, அப்போ வைத்தியர்னால் யாருங்க, நம்ம என்ன பண்ணோம், ஒரு வைத்தியரை கூப்பிட்டுனா அவர் என்ன பண்ணுவார், இப்போ இருக்க டாக்டர் மாதிரி ஊசி போடுவாரா, இப்போ இருக்க டாக்டர் மாதிரி மருந்து கொடுப்பாரா, இப்போ இருக்க டாக்டர் மாதிரி மாத்திரை கொடுப்பாரா, அவர்லாம் என்ன பண்ணார் வைத்தியர்லாம், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கஷாயம் போடுவாங்க, ரெண்டு மூணு மூலிகையை எடுத்து கஷாயம் போட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க, இல்லை ரெண்டு மூணு வேர்கள், மூலிகையோட வேர்கள், செடிகளோட வேர்கள், மரத்தோட வேர்களை எடுத்து அதை வந்து நச்சுக்கி ஒரு இது மாதிரி கொடுப்பாங்க, களிம்பு மாதிரி கொடுப்பாங்க இல்லையா. இதுதான் வந்து எவ்வளோ பெரிய நோயாக இருந்தாலும் இதுதான் வைத்தியம். ஓகே, அப்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
அந்த காலத்தில் வந்து வைத்தியர் அப்படின்னா அவர்கிட்ட வந்து மாத்திரையோ ஊசியோ எதுவும் இருக்காது, டானிக்கோ எதுவும் இருக்காது. அவர்கிட்ட எல்லாமே என்ன இருக்கும்னா மூலிகைகளும் வேர்கள், ஓகே, செடிகளோட வேர்கள், மூலிகளோட வேர்கள், மரத்தோட வேர்கள், இதுதான் வந்து அவரோட மூலதனமே. ஓகே, ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு ஒரு வைத்தியருக்கும் ஒவ்வொரு வேரும் வந்து எதுக்காக யூஸ் பண்ணணுன்றது தெரிஞ்சிருக்கணும். இப்போ நம்ம சித்தர்கள்லாம் யூஸ் பண்ணதெல்லாம் அப்படி தான் இல்லையா? ஸோ நிறைய மூலிகை இருக்கும், அதோடய வேர்கள், அந்த வேர்களை மூந்து பார்த்தே வந்து அவங்க சொல்லுவாங்க இது வந்து இந்த வேர், இந்த வேர் வந்து இந்த மருந்து இந்த நோய்க்கு குணப்படுத்தும் அப்படின்றத சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவங்க வச்சுருந்தாங்க. ஓகே, நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம், நிறைய சித்தர்ஸ்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? நம்ம என்ன பண்ணோம், ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டானுங்க, லாங்குவேஜ் மாறிடுச்சு, பழைய சங்கத்தமிழ்லாம் போய் நம்ம வந்து சிட்டி தமிழ்லாம் வந்துட்டோம். ஓகே, இப்போ யாருமே அப்படிலாம் பேசுறதில்லை. அப்போ என்ன ஆச்சு, ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் தமிழ் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும்போது இந்த வார்த்தைகளும் மாறி போச்சு. 1000 பேரை கொண்டவன் ஆகிட்டாங்க, 1000 வேர்களை கொண்டவன் பாதி வைத்தியன் அற வைத்தியன்னு சொல்லியிருந்தாங்க. அதை வந்து நம்ம ஆளுங்க எப்படி பண்ணிட்டாங்கன்னா 1000 பேர்களை கொண்டவனு ஆகிட்டாங்க. ஸோ இதுதாங்க கான்செப்ட், இதுதான் அட்லீஸ்ட் இப்போ இப்பயோ தெரிஞ்சிருப்போம்னு நினைக்கிறேன். டாக்டர் கிட்ட போகிறது பயப்படாதீங்க, 1000 பேரை கொல்லலாம் மாட்டாங்க. ஓகே, சரிங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு பரமணி சொல்லணும் இல்லையா? ஸோ இன்றைக்கி என்னென்னா 1000 போய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணுவாங்க. இது வந்து நம்ம நிறைய படங்களில் கேட்டிருக்கோம். ஓகே, 1000 போய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணலாம் அப்படின்னா என்னங்க அர்த்தம்? 1000 போய் சொல்லியாகலாம் கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க நம்ம ஆளுங்க. 1000 போய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணலாங்கண்ணா ஃபஸ்ட்டு, கரெக்டாக அது. ஒரு போய் சொல்லி பண்ணுறது தப்புன்னு தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா? 1000 போய் சொல்லி ஒரு கல்யாணத்தை எப்படி பண்ணலாம்னு நம்ம ஆளுங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ அதில் வேறு ஏதோ இருக்குது இல்லையா? ஸோ இதை கண்டுபிடிங்க. நானும் இதை கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். நான் அடுத்த வீடியோவில் நான் அதை சொல்கிறேன். இன்றைக்கி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் எல்லோரும் சந்தோஷமாக இருங்க, நிம்மதியாக இருங்க. அன்டில் தென், பை.